கோவை கார் சிலிண்டர் வெடிப்பை கண்டித்து முழு அடைப்பு நடைபெறும் என பாஜக மாநில தலைமையால் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என அக்கட்சி தலைவர் அண்ணாமலை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் வெங்கடேஷ் என்பவர் தொடுத்துள்ள வழக்கில் கோவை சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் வரும் திங்கட்கிழமை பாஜக சார்பில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியிருந்தார். முழு அடைப்பு அன்று தங்களது கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களை அடைத்து வியாபாரிகள் ஆதரவு தருமாறு பாஜக நிர்வாகிகள் அழுத்தம் தருவதாகவும் வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசை குற்றம் சாட்டி முழு அடைப்பு நடத்துவது தேவையற்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பரேஷ் உபாத்யாய், பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில பாஜக தலைமையால் இந்த அழைப்பு விடுக்கவில்லை எனவும் கட்சியின் மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறிய அண்ணாமலை தரப்பு முழு அடைப்பு நடத்துவதா அல்லது வேறு வகை போராட்டமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தது. மாவட்ட நிர்வாகிகளின் முள்ளடைப்பு கோரிக்கையை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 1 நாளுக்கு ஒத்திவைத்தனா்.